உதிதா அந்த கைத்துல இருக்கக்கூடிய வேர்டு வந்து முந்தின அந்த ஸ்லோகத்தினுடைய கைஷ்டித்து உதிதா சில பேரால கூறப்பட்டது அதையே நாங்க திருப்பி சொல்றோம் அனூத்திய தாம் கேவலம் அனூத்திய இதே முன்னாடி சொன்னவாளுடைய ஒரு ஒரு பட்சத்தை எடுத்துண்டு இங்க நான் அதையே திருப்பி ரிப்பீட் பண்றேன் அவ்வளவுதான் குணான் ஆசிரி திஷ்டந்தி மாது குணான் ஆசிரித்திய திஷ்டந்தி சா சங்கடனா மாதுரியம் முதலிய குணங்களை ஆசிரிச்சு நிற்கும் இந்த ஆஹ் சங்கடனாங்கிறது ரசானு வியனக்தி ரசங்களை நமக்கு தெரிவிக்கின்றது சோ ரசீனு குணானு ஆசிரித்திய திஷ்டந்தி இது விருத்தி நமக்கு இப்போ ரெண்டு பட்சம் ஆரம்பிக்க போறாரு ஐக்கியம்னு ஒரு பட்சம் சங்கடனா பேதகான்னு ஒரு பட்சம் சோ குணங்கள் மாதுரியம் மோஜ பிரசாதகான்னு இருக்கு சங்கடனா வந்து அசமாசா மத்திய சமாசா தீர்க்க சமாசா அப்படின்னு மூணு இருக்கு சோ இதுவும் மூணு இருக்கு அதுவும் மூணு இருக்கு இப்போ இந்த மூணும் ஒன்னா இல்ல வெவ்வேறையா குணங்கள் வேற சங்கடனா வேறன்னு ஒரு பட்சம் குணமும் சங்கடனாவும் ஒண்ணுன்னு ஒரு பட்சம் இந்த குணமும் சங்கடனாவும் ஒன்னா எடுத்துன்னா நமக்கு வந்து சங்கடனா எப்படின்னா சப்தத்தினுடைய ஒரு விவகாரம் ஒரு வேர்ட்ஸ வந்து நம்ம எய்தர் தீர்க்க சமாசமா போடலாம் இல்லைன்னா மத்திய சமாசமா போடலாம் இல்லைன்னா சமாசம் இல்லாத போடலாம் அது வேர்ட்ஸ்ல இருக்கக்கூடிய சப்தாசிரிதமா இருக்கக்கூடியதுதான் சங்கடனா வெரஸ் குணம் வந்து ரசாசிரிதமா இருக்கு குணம் இதுதான் நம்ம கன்க்ளூஷன் நான் உனக்கு உங்களுக்கு வந்து முதல்லயே கன்க்ளூஷன் சொல்லிவிட்டேன் நம்ம அப்புறம் இந்த டிஸ்கஷன் எப்படி இவர் இந்த கன்க்ளூஷனுக்கு வராருங்கிறத பட்சத்தை வச்சு வச்சு வரப்போறாரு ஒவ்வொரு பட்சமும் இப்படி ஒரு பட்சம் இப்படி அப்படின்னு சங் இந்த சங்கடனாக்கும் குணங்களுக்கும் பேதம் இருக்குன்னா சங்கடனா ஆசிரயா குணாகாவா அல்லது குண ஆசிரயா சங்கடனாவா அப்படிங்கிற ஒரு பிரிவினை இருக்கு அதுக்கு ரெண்டுத்துல அதுல சங்கடனா ஆசிரிதாக குணாகு சொல்லோம்னா குணங்கள் மாதுரியமோ ஓஜசோ சங்கடனாவை பேஸ் பண்ணி ஆயிடும் அப்போ சங்கடனாவ அதிகரணமா வச்சு இந்த குணங்கள் ஆதேயமா இருக்கலாம் அல்லது ஆசிரிய ஆசிரியம் ராஜாவை ஆசிரயிச்சு இந்த அமாத்திய வர்க்கம் இருக்கா இல்ல அமாத்திய வர்க்கத்தை ஆசிரயிச்சு ராஜா இருக்கானா அது அப்படின்னு ஆயிடும் ஜென்ரலி அமாத்தியன்னு ஒரு பொசிஷன் வந்தாலே ஒரு ராஜா ஒருத்தன் இருக்கான் அவன் அமாத்தியனை அப்பாயின்ட் பண்றான் அப்படிதான் இருக்கணுமே தவிர அமத்தியன் வந்து ராஜாவை அப்பாயிண்ட் பண்ற மாதிரி ஆகாது அதுதான் இந்த டூ ஏங்கிற பட்சம் சங்கடனா ஆசிரியா குணாங்கிறது நான் இப்படிதான் இருப்பேன்ப்பா நீ வந்து எனக்கு ஏத்த மாதிரி வந்துக்கணும் அப்படின்னு சொல்ல சோ முடியாதுங்கிறது சப்தத்தை பேஸ் பண்ணி இருக்கு அது இப்ப அசமாசா தீர்க்க சமாசம் எனக்கு சுங்காரத்திலயும் இருக்கலாம் சமாசம் ரவுத்ரத்திலும் இருக்கலாம் ஆனா மாதுரியம் எனக்கு சுங்காரத்துல உண்டிதான் இருக்கும் ஓஜக எனக்கு ரவுத்ரத்துல ஒண்டிதான் இருக்கும் அதுல வந்து நமக்கு இட் இஸ் வெரி நியத்தம் நியத்தம்னா குணங்களுக்கு ரெண்டு குணங்கள் குணம் ஒன்று சங்கடனா ஒன்று குணத்தினுடைய ஒரு குவாலிட்டியே நியதத்துவம் அதாவது இட் ஃபாலோஸ் எ ரூல் நியமேன ஏதேஷு ரசேஷு ஏவ குணாக வர்த்தந்தே இது அஸ்தி சோ மாதுரியம்ங்கிற குணமானது இந்த ஒரு பர்டிகுலர் ரசங்கள்ல தான் இருக்கு இரண்டாவது உத்தியோகத்துல படிச்சோமே சுங்காரத்துல இருக்கணும் சுங்காரத்தை காட்டிலும் பிப்ரலம்புங்காரத்துல இருக்கணும் அதை காட்டிலும் கருணத்துல அதிசயமா உங்களுக்கு மாதுரியம் இருக்கணும் அப்படின்னு தெர் இஸ் அ ரூல் வித் ரெஸ்பெக்ட் டு குணம் வேற சங்கடனாவை பொறுத்த வரையில் ஒரு ரூல் கிடையாது இந்த ரசத்துல இந்த மாதிரி சங்கடனா தான் இருக்கணும் அப்படின்னு ரூல் கிடையாது அதனாலதான் அநியதம்ங்கிறோம் சங்கடனா அநியத ரூபா சங்கடனாங்கிறது நியமம் இல்லாமல் நியம ரஹிதா குணம் குணஹா நியம ரஹி நியம சஹிதா ச நியமா இதுதான் மெயின் டிஃபரன்ஸ் ஆஃப் இது புரிஞ்சுக்கணும் இது புரிஞ்சுட்டோம்னா அப்புறம் மேல டிஸ்கஷன் நமக்கு சுலபமா போயிடும் ஓகே இப்போ வி ஹாவ் டு கோ பேக் டு மூணு பட்சம் என்னங்கிறத இப்ப நமக்கு சொல்ல போற என்ன அத்திர வைகல் விகல்பியம் அப்படிங்கறதுல இருந்து ஆரம்பிக்கிறது இங்கு என்ன விகல்பம் குணானாம் சங்கடனாய்ச ஐக்கியம் வெத்திரேகாவா குணங்களுக்கும் சங்கடனாவுக்கும் ஐக்கியம் இருக்கா இல்ல வத்திரேக்கம் இருக்கா அப்படின்னு முதல்ல கேட்டுக்கிறார் ஒரு கேள்வி அதுக்கப்புறம் இது வந்து வெறும் உபக்ஷேபகான பேரு இது வந்து பூர்வபக்ஷான்னு சொல்ல வேண்டாம் தானே தனக்கு வந்து ஒரு கேள்வி கேட்டுக்கிற மாதிரி எடுத்துக்கணும் இதை யாரோ ஒருத்தர் சொன்னார் சொல்லலைங்கிறது பாயிண்ட் கிடையாது பட் பட்டன அவர் யாரு பாமகனுடைய ஒரு பட்சத்தை பொறுத்தவரையில் குணமும் சங்கடனாவும் ஒண்ணுதான்னு சொல்லிடுறார் அதனாலதான் அவளுக்கு வந்து சப்தகுணம் குணம்னு சொல்லி பிரிச்சுடுறார் அது ஒரு பட்சம் ஆமா சோ குணானாம் சங்கடனாய்ச்ச ஐக்கியமா வத்திரேக்காவான்னுட்டு ஒரு பட்சம் ஸோ வத்திரேக்கான பேதகா வியதிரேகே அபி அந்த பேதம் இருக்கிற இடத்துலயும் ரெண்டு வகைப்படுறது சங்கடனா சங்கடனா ஆசிரியாவா குணா சோ இந்த ரெண்டாவது பட்சம் நமக்கு தேவையில்லை அது வந்து பூர்வபட்சியோட பட்சம் நமக்கு வேணுங்கிறது குண ஆசிரயா சங்கடனாதான் நமக்கு ஆனந்தவர்தனனுடைய பட்சம் சரியா அது இங்கேயே நீங்க வந்து போட்டுலாம் இதுதான் இவருடைய பட்சம்ங்கிறது ஆனந்தவர்தனோட பட்சம் நெக்ஸ்ட் தத்த ஐக்கிய பக்ஷே சங்கடனா குண பக்ஷே பக்ஷேச்ச சங்கடனாவிருக்கு சங்கடனாமும் ஒண்ணு அப்படிங்கிற இந்த ரெண்டு பட்சத்துல என்ன ஆறுனா குணானாம் ஆத்ம பூத்தான பூதானு ஆதேய பூதான் குண அநாத்ம பூதானு ஆதேய பூத்தானு வா ஆசிரித்ய ஒரு நிமிஷம் குணான்னு ஆத்மபூத்தானு நினைக்கிறேன் சங்கடனா ரசாதீனு இத்தியம் அர்த்த இப்ப இந்த ஐக்கிய பட்சத்திலேயோ சங்கடனா ஆசிரிய குணபட்சத்திலேயோ இந்த சங்கடனாவுடைய ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குன்னா ஐதர் வேற ஏதோ ஒண்ணுத்துல அது வந்து ஆசிரயிச்சு இருக்கணும் குணா குணானு குணங்களை ஆசிரயிச்சு இருக்கணும் அல்லது ஆத்மபூத்தானு ஆதேயானு ஆத்மபூத்தானா சங்கடனாயமேவ குணானு மன்மானாக சங்கடனாவும் குணமும் ஐக்கியம்னு சொல்லிடுறோமோ ஐக்கியம்னா ரெண்டுமே இசிகல் டு போட்டு உட்காடுறச்சே அப்ப சங்கடனா தன்னிலேயே இருந்துண்டு அப்படின்னு ஆயிடுறது ஆத்மபூத்தானு ஆதேயபூத்தானு சங்கடனால குணம் இருக்கு அல்லது சங்கடனாவும் குணமும் ஒண்ணு இப்ப சங்கடனால குணம் இருந்ததுன்னா அந்த குணான்னு ஆசிரித்திய இந்த சங்கடனா ஆதாரா இத வந்து இப்படி புரிஞ்சுக்கணும் ஆஹ் ஒரு நிமிஷம் ஒயிட் போர்டு எடுக்கிறேன் ஈஸியரா இருக்கும் உங்களுக்கு ஒரு சொல்றதுக்கு இப்ப வந்து சங்கடனா இருக்கு வச்சுக்கோங்க சங்கடனா ஐக்கிய பட்சம்னு ஒண்ணு இருக்கு சங்கடனா இந்த பட்சம்னு ஒண்ணு இருக்கு குண ஆசிரிய இருக்கக்கூடியதுன்னு இருக்கு சோ குணா குண இதுல வந்து என்னாச்சுன்னா உங்களுக்கு வந்து இது வந்து ஆதாரஹான்னு சொல்றோம் இது வந்து ஆதேயா ஏன்னா மேல இருக்கு இல்லையா ஆஹ் ஆசிரயிச்சு இருக்குன்னு சொல்றோம் அப்போ இத குணம் குண சங்கடனாவில் இருக்கிறது சோ குணம் வந்து சங்கடனாவ பேஸ் பண்ணி அதுக்கப்புறம் எனக்கு ரசத்தை குடுக்கறதுங்குறோம் இத வந்து சங்கடனால உட்கார்ந்துண்டு இது வந்து எனக்கு ரசத்தை கொடுக்கறதுன்னு சொல்றோம் முதல்ல இந்த பேதபக்ஷத்துல பாப்போம் இப்போ என்ன ஆயிடுறது சங்கடனா வந்து ஆதாரமா இருக்கு குணம் வந்து ஆதேயமா அதுதான் அங்க குணான்னு பூதானுன்னு சொன்னார் அல்லது குணானு ஆத்ம பூத்தானுன்னு இன்னொரு பட்சம் இப்போ ஒரே அதிகரணத்துல உங்களுக்கு வந்து ரெண்டுமே இருக்கு குணாகா சங்கடனாக ரெண்டுமே இருக்குன்னு வச்சுக்கோங்க சங்கடனா

இப்படி இருக்கக்கூடிய குணங்கள் மேல ஆசிரிச்சு நிற்கும் இந்த சங்கடனா ரசாதீனு எனக்கு ரசத்தை கொடுக்கறது ஓகே மேல எதா தூ நானாத்வ பக்ஷே பக்ஷா குண ஆசிரிய சங்கடனா பக்ஷாச்ச இந்த நானாத்வ பக்ஷாங்கிறச்சு பேதம் பேத பக்ஷத்துல இருக்கக்கூடிய நானாத்வ பக்ஷா இஸ்இக்குவல் டு குண ஆசிரிய சங்கடனா பக்ஷா அதுல குணான் ஆசிரித்திய திஷ்டந்தி இது குண பரதந்திரஸ்வபாவா நது குணரூபா சங்கடனாவ சொல்லல குணத்தை டிபெண்ட் பண்ணி இருக்குங்கிற அர்த்தத்துல நம்ம சொல்றோம் சங்கடனாவை சோ நானாத்வ பக்ஷா எதாது நானாத்வ பக்ஷா அர்த்தாத்து குண ஆசிரிய சங்கடனா பக்ஷா குணத்தை பேஸ் பண்ணி எனக்கு வந்து சங்கடனாவை உபயோகப்படுத்துறேன்னு இருந்ததுன்னால் ததா அப்பொழுது குணங்களை ஆசிரிச்சு குணம் மாதுரியமா இருந்ததுன்னா உடனே எனக்கு வந்து இந்த சங்கடனா சமாசமோ அசமாசமோ தீர்க்கமோ மத்தியம சமாசமோ அது குணத்தை பேஸ் பண்ணி தானே அவர் போட்டிருக்கார் வார்த்தைகளை அப்ப ரசத்தை எனக்கு கொடுத்துருமே அப்படிங்குறது அந்த குணத்தை பேஸ் பண்ணி ஆயிடுறது பரதந்திரமா ஆயிடுறது அதுக்கு டிபெண்டா ஆயிடுறது நது குண ரூபாங்கிறார் ஒரே மாதிரி இல்லை குணமும் சங்கடனாவும் ஒரே உக்கா ஒரே இதுல பாத்திரத்துல உட்கார்ல நெக்ஸ்ட் கிம்புணர் ஏவம் விகல்பனசிய பிரயோஜனம் சரி இப்ப இந்த மாதிரி நீங்க வந்து ஒரு மூணு பட்சம் கொடுத்து எனக்கு மனசுல சொல்றதுக்கு என்ன வாட் இஸ் த பிரயோஜனம்னு கேக்குறாரு பட்சத்திரய பிர பிரதர்சனசிய கிம் பிரயோஜனம் அத்த இது அபிதீயத்தை ஏன்னா எதி குணாஹா சங்கடனாச்ச ஏகமேவ தத்துவம் அல்லது சங்கடனா ஆசிரியாக வா குணாக ததா சங்கடனாய இவ குணானாம் அப்படி அநியத விஷயத்துவ பிரசங்க அதுதான் முதல்ல சொன்னேன் நியதம்னா என்ன நியமத்தோட இருக்கக்கூடியது அநியதம் என்ன நியமத்தோட இல்லாமல் இருக்கக்கூடியது குணத்துல நம்ம என்ன நியமம் வச்சுட்டு இருக்கோம் மாதுயம்ங்கிற குணம் சுங்காரசத்துல இருந்தாகணும் ஓஜஸ்ங்கிற குணம் எனக்கு வந்து ரௌத்ர பீபத்தத்துல இருக்கணும் பிரசாதம்ங்கிற குணம் எல்லாத்துலயும் இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு ரூல் இந்த சங்கடனில் இவ வந்து வைத்தி ரீதி கௌரி அது எழுதிருந்தானா ஏ ஏன் அவ அப்படி எழுதாம இப்படி எழுதிருக்கா ஒருத்தரோட ஒரு நாமன் கிளேச்சர் சம்யா அவ்வளவுதான் இது ஒண்ணும் இல்லை அதுல அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல வைதர்பி ரீதியா இருந்தாலும் உங்களுக்கு வந்து இப்ப வைதர்பி ரீதியை எடுத்துட்டோம்னா காளிதாசன் எடுத்துட்டோம்னா ரொம்ப தீர்க்க சமாசம் போடவே மாட்டான் எப்படி பார்த்தாலுமே

பட் யோசிச்சு வேர்டு இருக்கு அந்த கடகம் பதங்களை எது வந்து ஒரு அர்த்தத்துல ஆயிடுறது சோ இட் இஸ் சரீரத்தோட பேஸ் பண்ணி அப்படின்னு அந்த சங்கடனா அப்படின்னா செயற்கை அப்படிங்கிற ஒரு அர்த்தம் மனசுல வந்து நின்னுடும் ஓ செயற்கைனாலே பதங்கள் எப்படி சேர்றது அப்படிங்கறது தானே அதனுடைய ஒரு ரூலு அப்ப பதங்கள் எப்படி வேணாலும் சேர்க்கலாமே ஓ சமாசமாவும் இருக்கலாம் அசமாசமாவும் இருக்கலாம் அப்படின்னு நமக்கு வந்து மனசுல வந்து நின்னுடும் அர்த்தத்துக்கு ஏத்த மாதிரி அவர் வார்த்தைய அவர் நேம் பண்ணிருக்கார் அது சின்ன கண்ணா இருக்கிறவளுக்கு விசாலட்சுமி பேர் வச்சா எப்படி அந்த மாதிரி வைக்கல அவர் சங்கடனான்னு கோர்வை அப்படிங்கிற அர்த்தத்தை வச்சுன்னு அவர் சங்கடனான்னு போட்டிருக்க ச ததா சங்கடனாயாக இவ சங்கடனா எப்படி உங்களுக்கு நியமமே இல்லாத எந்த இடத்துல வேணாலும் வரலாமோ இப்ப ஒரு கவி வந்து வைத்திரவி தான் ஃபாலோ பண்ணும்ங்கிற அவசியம் இல்லை பாஞ்சாலியும் ஃபாலோ பண்ணலாம் மோடியும் ஃபாலோ பண்ணலாம் அந்த மாதிரி ஒரு நியமம் இல்லாமல் இருக்கக்கூடியதா போயிடும் உங்களுக்கு குணமும் அப்போ நான் வந்து ரௌத்திர ரசத்துல மாதுரியத்தை கொண்டு வரேனேன்னா ரசமே பிரதீதி ஆகாதே நமக்கு உம் குணாநாம் ஹி இப்ப குணங்களுக்கு ஏன் நியத்த இப்ப சொல்றார் குணாநாம் ஹி மாதுரிய பிரசாத பிரகர்ஷகா கருண விப்ரலம்ப விஷயா ஏவ மாதுயம் பிரசாதம் இந்த ரெண்டு குணமும் உங்களுக்கு வந்து கருண விப்ரலம்ப இதுலதான் இருக்கலாம் ரௌத்ர அத்த விஷயம் ஓஜகா ரௌத்ரத்திலேயோ அத்தத்திலயோ உங்களுக்கு வந்து ஓஜஸ் தான் இருக்கணும் மாதுரிய பிரசாத மாதுரியம் பிரசாதம் இது ரெண்டுமே ரசாச விஷய நியமஸ்திதா இந்த இடத்துல ததாபாச விஷய் அப்படிங்கிறச்சு மாதுரியம் பிரசாதம் இது ரெண்டுமே ரசத்வனி பாவத்வனிகள் எல்லாத்துக்கும் வரலாம் இந்த மாதுரியது அப்படிங்கிறத சொல்றாரு ஆக்சுவலி அது தனியா ஒரு ஒரு சென்டென்ஸ் எதுக்கு சொல்றது இல்ல அது ஒருவேளை வந்து உங்களுக்கு உம் அந்த நியமம் இருக்கு பாத்தீங்களா அந்த நியமத்துக்காக சொல்றார் சோ சங்கடனாயாஸ்தூ சக விகடத்தேன் இருக்கு சங்கடனால நமக்கு வந்து அது ஒட்டி வர போறது இல்ல இந்த மாதிரி தான் இருக்கணும் சுங்காரத்துல மாதுரியம்ங்கிற குணம்தான் இருக்கணும் இல்ல பிரசாதம்ங்கிற குணம் தான் இருக்கணும் பாபத்வனிலையும் அப்படிதான் இருக்கணும் அப்படின்னு எல்லாம் வந்து ஒரு நியமம் கிடையாது அதுக்கு அதுக்குற சங்கடனாக்கு எப்படி நியமம் கிடையாதுங்கிறதுக்கு எக்ஸாம்பிள் என்ன ஸ்ருங்காரே தீர்கந்தத்துல நமக்கு தீர்கங்கள் பார்க்கிறோம் இது ரௌத்ரம் முதலிய ரசங்களிலையும் சமாசம் இல்லாமல் பார்க்கிறோம் சோ சங்கடனா நாட் மீன் இந்த ரசத்துலதான் இந்த சமாசம் இந்த இந்த சங்கடனா இருக்கணும் இப்ப காளிதாசன் வந்து ரசத்தை என்ன ரவுத்ரரசத்தை காளிதாசன் வைதர்பி ரீதி யூஸ் யூஸ் ரீதியாச்சு பல இடங்கள்ல வந்து இதுல இல்ல குமாரசம்பவத்திலயோ நம்ம பார்ப்போம் ஹர குரோதம் பிரபோ சம்ஹர சம்ஹரேத்தின்னுட்டு கத்தின்ட்டு வரா தேவர்கள் பயம் அங்க பயானகரசம் தெரியறது நமக்கு வைதர்பி ரீதியிலயும் உங்களுக்கு சமாசா அசமாசா எப்படி வேணாலும் இருக்கலாம் வருது ஆமா ங்காரே தீர்கா யதா மந்தார குசும ரேணு பிஞ்சரி தாலகா பிஞ்சரித்த அலகா அப்படின்னுட்டு வருசிய மந்தார குசும ரேணு பிஞ்சரித்த அலகா மந்தார புஷ்பத்தினுடைய மந்தார குசும மந்தார புஷ்பத்தினுடைய ரேணு ரேணுனா அந்த மகரந்தம் போலன் கிரேன்ஸ் அந்த மகரந்தத்தினால பிஞ்சரித்த எல்லோவா ஆக்கப்பட்ட அலக முடி கேசம் சோ யாருடைய கேசமானது அப்படியே அந்த மந்தார புஷ்பத்தினுடைய ஒரு கலர்னால அப்படியே எல்லோரும் ஆயிருக்கு மேலெல்லாம் விழுந்திருக்கோ அப்பேற்பட்ட பெண் அப்படின்னுட்டு அந்த பெண்ணை டிஸ்கிரைப் பண்றதுக்கு சுங்காரத்துல விபாவத்துக்கு யூஸ் பண்றோம் ஷிருங்கார ரசத்துல சுங்கார ரசத்துல தீர்கக மாசம் இருந்தா கூட மந்தார குசுமரேணு பிஞ்சரிதாலகா அப்படிங்கிற இடத்துல உங்களுக்கு மாதுரியம் குணம் இருக்கு ஆனா தீர்க்க சமாசம் மாதுரியத்துக்கு சிங்காரத்துக்கு நமக்கு வந்து சமாசமே பெரிய தீர்க்க தீர்கம் இருக்க கூடாதுன்னு ஒரு நியமம் போட்டோம்னா சங்கடனாக்கு அந்த மாதிரி சங்கடனாக்கு ஒரு நியமம் தேர் நியமம்னா பீப்புள் இப்ப எப்போ எனக்கு பிடிச்சது வந்து ஜெயதேவ ராஷ்டிரபதியை தான் எப்பேன் லலித லவங்க லதா பரிசீலன கோமலமலைய சமீரேம்பர் அந்த இடத்துல ஒரே வேர்டு லலித லவங்க லதா பரிசீலன கோமல மலைய சமீரே லலிதமா இருக்கக்கூடிய லவங்க ஏல கொடிய வந்து அப்படியே தடவுகின்ற ஒரு சமீரம் ஒரு காற்று மலையமாருதம் அப்படின்னு அவர் வந்து அந்த ஸ்ருங்காரத்தை பொழியற மாதிரி ஒரு தீர்க்க சமாசத்தை சொல்றார் அந்த இடத்துல அது வந்து அப்போ நியமம் இல்லை சங்கடனாக்கு தத்துவம் அப்படிங்கிறது இருக்கு யதாவா அல்லது இன்னொரு ஸ்லோகத்தை கொடுக்கிறார் அனவரத அனவரத நயன ஜல லவ நிபதன கரதல நிஷண்ண நிஷண்ணம் அபலே வதனமிதம் கிம்ன தாபயதி தாப்பயதி ஒருத்தி வந்து கன்னத்துல கைய வச்சுன்னு உட்கார்ந்துருக்கா அது வர்ணிக்கிறார் காரம் அபலே அபலாகா அபலானா ஒரு தைன்யமான ஸ்திரீனு அர்த்தம் ரொம்ப ஒரு அஹ் யோபாவம் அப்படிங்கிற ஒரு பொண்ணை சொல்றோம்னா அதுக்கு வந்து ஐ அபலே அபலே கரதல நிஷண்ணம் வதனம் கையில உக்காந்துட்டு இருக்கக்கூடிய உன்னுடைய முகம் வதனம் கரத ஆஹ் ஆஹ் க அந்த கைய மேல உன்னுடைய வதனத்தை வச்சின்றதுனால முகத்தை வச்சதுனால அது அந்த முகத்தை வந்து உம் கஷ்டப்படுத்த இல்லையான்னு கேக்குற ரெட் ஆயிடும் போல இப்ப சில பேர் ரொம்ப நேரம் வந்து கண்ணத்துல கையை வச்சு உட்காந்துட்டு இருந்தாங்கன்னா அந்த இடம் வந்து அப்படியே சிறந்து போயிடும் சில பேருக்கு சோ அது தாப்பயத்தி அது துக்கப்படுத்தலையா உனக்கு அப்படின்னு கேக்குற அதை விட முன்னாடி வந்து அந்த முகத்துக்கு வந்து அப்செக்டிவ் எப்படின்னா அனவரத இடைவிடாமல் நயன ஜல கண்ணில் இருக்கக்கூடிய ஜல லவ கண்ணீர் திவிலைகள் அதனுடைய நிபதன வழுகின்றது அதனால் பரிமூஷித இந்த கன்னத்துல எல்லாம் வந்து டிசைன் எல்லாம் போட்டு இருக்கா மேக்க அதுக்கு பத்திரலேகான்னு பேரு அந்திரேகாந்தம் அந்த கன்னத்துல இருக்கக்கூடிய டிசைன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து அழிஞ்சிருக்கு பரிமூஷித்தம் எதனால அனவரதம் அப்படியே இடைவிடாமல் கண்ணிலிருந்து ஒரு ஜலம் பொழியறது அதனால அந்த கன்னத்துல இருக்கக்கூடிய அந்த மேக்கப் எல்லாம் அழிஞ்சு போயிருக்கக்கூடிய இந்த முகமானது கரதள நிஷண்ணம் கம் ந தாபயத்திங்கிறார் கம் ந தாபயத்தின்னா யாரதான் இது வந்து கஷ்டப்படுத்தாதுன்னு சொல்றார் நான் கிம் ந தாபயத்தின்னு எடுத்துட்டேன் சோ கம் ந தாபயத்தின்னா இந்த மாதிரி உன்னுடைய கன்னத்துல கை வச்சுண்டு அப்படியே கண்ணுல இருந்து ஜலம் வழிஞ்சு மேக்கப் எல்லாம் அழிஞ்சு இருக்கக்கூடிய உன்னோட முகத்தை பார்த்தோம்னா யாருக்குதான் கஷ்டம் வராதுப்பா அப்படிங்கிறார் சோ இதுல வந்து ஃபர்ஸ்ட்

ரௌத்ராதிஷு அபி அசமாசா திருஷ்யந்தே நம்ம முன்னாடியே இதை வந்து ரெண்டாவது இதுல பாத்துருக்கோம் யோயஸ் ஷஸ்திரம் விவரத்தி சுவபுஜ குருமதஹா பாண்டவீனாம் சமூனாம் அப்படின்னு ஸ்லோகம் முன்னாடியே பார்த்திருக்கோம் இத ஆஹ் ஆஹ் அவளோட பேஜ் நம்பர்ல பாத்துன்றோ ஏன்னா ரெண்டாவது உத்தியோதத்துல ஒன்பதாவது காரிக்கை வந்து உங்களுக்கு ரௌத்ராதயோ ரசாகா தீப்தியா லட்சியந்தே காவிய வர்த்தினக ஓஜோ சப்தார்த்தியம் இடத்துல ஒன்பதாவது காரிக்க அதுக்கு அடுத்தது சஞ்சத் அதுக்கப்புறம் யோச்திரம் விபர்த்தின்னு இருக்கு சோ அஸ்வத்தாமா வந்து எவன் எவனெவன்லாம் இந்த பாண்டவீனாம் சமூனாம் பாண்டவர்களுடைய ஒரு ஆர்மியில சேனையில தன்னுடைய புஜகுரு மதஹா தன்னுடைய ஒரு புஜபலத்தினுடைய பரா பராக்கிரமத்தினால சஸ்திரத்தை வச்சுட்டு இருக்கானோ கையில யார் யாரெல்லாம் பாஞ்சால கோத்திரே சிசுஹு குழந்த அதிகவயாகா வயசானவா கர்ப்ப செய்யாமதோவா கர்ப்பத்துல இருக்கிற குழந்தை யாரா இருந்தாலும் சரி அந்த தற்கர்ம சாட்சி துரோணரை அழிச்சது துரோணரை வெட்டின அந்த கர்மாவ வந்து சாட்சி எமயமெல்லாம் இருக்கானோ நான் இந்த 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 கோபத்தினால அப்படியே அந்தாகா குரோதாந்தஸ்தசிய தசிய ஸ்வயமி ஜெகதாம் அந்தகசிய அந்த கோபம் இந்த யமனுக்கே யமனா நான் வந்து எல்லாரையும் அழிச்சுடுறேன் பாரு அப்படின்னு நம்ம சொல்றான் அதுல பாத்துஜ குரு மதஹாங்கிற ஒரே ஒரு பதம் அல்லது தத்கர்ம சாட்சி இதை தவிர குரோதாந்தகா இந்த மாதிரி வெரி ஃபியூ வேர்ட்ஸ் ஹாவ் சமாசம் அது வந்து அசமாசாவா இருக்கு ஆனா ஓஜோ குணம் நிரம்பி இருக்கு அர்த்த குணம் அதுல நிரம்பி இருக்கு உங்களுக்கு அப்படி இருக்கிறச்சு இது வந்து அநியத்தனாக்கு வெரஸ் குணத்துக்கு உங்களுக்கு நியதத்துவம் இருக்கு ததா ததா இப்ப இந்த இடத்துல ரௌத்ராதிஷு அப்படி அசமாசா திருஷ்யந்தே ரசம் நம்ம அப்படியே தீர்க்க அதை எக்ஸ்பிரஸ் பண்ணா அந்த ரௌத்ரம் தெரியும் அப்படின்னு அவசியம் இல்லை சமாசமே இல்லாமல் இருக்கிற இடத்திலையும் யோகசிஸ்திரம் விபர்த்தி மாதிரி இடத்துலயும் நமக்கு வந்து ரௌத்ரரசம் தெரியறது தஸ்மாத் ந குணாகா சங்கடனா ஸ்வரூபா சங்கடனா ஆசிரயா இப்ப முதல்ல வந்துட்டோம் அந்த ஐக்கிய பக்ஷமும் இல்லை அப்போ சங்கடனா இல்ல இல்ல நமக்கு நானும் இப்போ பூர்வ வந்து கேக்குற எதி சங்கடனா குணானாம் நசிரயா சங்கடனாங்கிறது குணங்களுக்கு ஆசிரயபூதமா இல்லையே எனில் கிம் ஆலம்பனா ஏதே இப்ப இந்த சங்கடனா எதை ஆலம்பனமாக வைத்து இருக்கிறது அப்படின்னு கேக்குறாரு சங்கடனா எதை பேஸ் பண்ணி இருக்குன்னு கேக்குறாரோ இல்லையோ நான் குணங்கள் இப்ப குண் குணங்கள் வந்து சங்கடனாவை பேஸ் பண்ணி இல்லைன்னா அப்படியே திருஷங்கு சொர்க்கம் மாதிரி நட்ட நடுவுல நின்னு இருக்கான்னு இல்ல ரசத்தை பேஸ் பண்ணி எதையோ ஆசிரியக்கணுமோ இல்லையோ எதை ஆசிரியச்சு இருக்குங்கிறார் ரசத்தை ஆசிரிச்சுதான் இருக்கு அலங்காரா அங்கினி குணாகான்னு குணங்கள் விவகாரம் அதை அதுக்கு இப்ப சொல்றதே இது வந்து இவருடைய பூர்வபக்ஷியினுடைய பதில் கேள்வி பூர்வபக்ஷி கேக்குறது என்ன எதி சங்கடனா குணானாம் நசிரயா குணத்தினுடைய ஆதாரமாக சங்கடனா இருக்க முடியாதுங்கிற பட்சத்துல அந்த குணங்கள் எதை ஆசிரியு இருக்கு கிம் ஆலம்பனாக ஏதே குணாக பர்கல்பே அதாவது கிம் ஆலம்பனம் என்ன ஒரு ஆலம்பனத்தை இவைகளுக்கு நம்ம பண்றோம் ஒரு இது பண்றோம் யோசிக்கிறோம் ஏவ ஏஷாம் ஆலம்பனம் இந்த குணங்களுக்கு ஒரு ஆதாரம் என்னங்கறது முன்னாடியே தான் நம்ம சொல்லிட்டோமே அதாவது அந்த ரெண்டாவதுல இருக்கிற காரிக்கையே இங்க வந்து நமக்கு காண்பிக்கிறார் இது வியாக்கியானத்துல மாத்திரம் கொடுத்துருக்கா இதுல இல்ல நீங்க ஜெனரலா டெக்ஸ்ட் பார்த்தேன்னா அதுல இருக்காது இருக்கு இதுல இருக்கா இருக்குன்னு சரி நல்லது அவலம்பந்தே ஏ அங்கினம் தே குணாஹ தே குணா அங்கா அங்கா ஸ்ருதா து து அலங்காராஹ மந்தவ்ய கடகாதிவத் அந்த குணங்களை பத்தி குணங்களினுடைய ஸ்வரூபம் ரெண்டாவது உத்தியோகத்துல இருக்கக்கூடிய காரிக்கை இது அந்த இரண்டாவது உத்தியோகத்துல தம் அர்த்தம் அவலம்பந்தே ஆஹ் ஐ திங்க் எத்தனாவது காரிக்க தெரியுமா வர தமர்த்தம் அவலம்பந்தே ஆறாவது காரிக்கை இதுக்கும் முன்னாடி நம்ம இந்த எல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி தமர்த்தம் அவலம்பந்தே ஏ அங்கினம் தே குணாஸ்மிதாக அங்காஸ்ரிதாக தூ மந்தவியா கடக்காதிவது அலங்காரத்துக்கு குணங்களுக்கும் உண்டான பேதம் சொல்ற இடத்துல இவர் சொல்லிருக்கார் குணங்கள் வந்து அங்கினம் அவலம்பந்தே அங்கியா இருக்கக்கூடிய ரசத்தை ஆசிரிச்சுதான் இருக்கே தவிர ரசமோ பாவமோ ததாபாசமோ எதுவா இருந்தாலும் அங்க ஆசிரிதாக ஏவ அலங்காராக மந்தவியாக அங்கமா இருக்கக்கூடிய அர்த்தத்தையோ சப்தத்தையோ ஆசிரியுதான் இருக்கக்கூடிய

சப்தாசிரயமா நான் குணத்தை சொல்லிட்டேன்னா அனுப்ராசம் மாதிரி சப்தாலங்காரமோன்னு நீ கொண்டு போய் அனுப்ராச கேட்டகரியில போட்டுடாத எஸ்மாத் அனுப்ராசாதய அனபேட்சிதார்த்த விஸ்தராக சப்த தர்மாஹா ஏவ யஸ்மாத் காரணத்து ஏன் அனுப்ராசத்தோட பொட்டியில போடக்கூடாதுன்னா அனுப்ராசம் முதலியவைகளெல்லாம் அனபேஷித அர்த்த விஸ்தாராக அர்த்த விஸ்தாரத்தை எதிர்பார்க்காமல் இருக்கக்கூடியது அனுப்ரா அனுப்பிராசம் எனக்கு அர்த்தத்தை பத்தி கவலையே கிடையாது எங்க வந்து அனுப்பிராசாரம் அவ்வளவுதான் வந்து ஆனா குணம்னு எடுத்துட்டோம்னா உங்களுக்கு வந்து அர்த்தத்தை பேஸ் பண்ணி இருக்கு அனுப்பிராசம் அர்த்தத்தை எதிர்பாராமல் வரக்கூடிய விஷயம் சப்த தர்மத்துவம் ஏஷாம் அந்நயத்வே அப்படி இவ ீனாம் இந்த இந்த சப்த தர்மத்துவம்ங்கிறது எப்படி சொல்றாருன்னா சப்தத்தினுடைய தர்மமாக ஏஷாம் குணானாம் அஸ்தி இருந்தா கூட ஏஷாம் அந்ய ஆசிரயத்துவே அப்படி தர்மத்துவம் ரசத்தை இருக்கு குணங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து த ப இதெல்லாம் யூஸ் பண்ண கூடாது தசகுமார சரித்தில ஸ்ங்கார ரசத்தை சொல்றச்சே ரம்யமா இருக்குங்கிறதுக்கு ரம்யாங்கிற வேர்டை யூஸ் பண்ணலாம் அதுக்கு பதில ஷபரகான்னு ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணுவார் அதை கேட்டாலே என்னமோ கத்தி வச்சுன்னு சொல்ற மாதிரி எனக்கு தோணும் சப்த ஆசிரிதம் தான் குணம் அந்த விதத்துலதான் ரசத்தை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய குணம் அந்த ரசத்துக்கு அனுகுணமா நீ சப்தத்தை போட்டேன்னா அப்ப சப்தாசிரம்னு சொல்லலாம் அந்த விதத்துலதான் சப்தாசிரயமே தவிர அலங்காரங்கள் அனுப்பிராசங்கள் மாதிரி சப்தத்துக்கு அலங்காரமா இல்ல அது சப்த அலங்காரமா சோ இந்த சென்டென்ஸ் எப்படி வருது இப்போ சப்த தர்மத்துவம் ஒரு நிமிஷம் வாக்கிய இதுல லோச்சனத்துல ஏதாவது போட்டிருக்காரங்கிறதுக்காக நான் பாத்துட்டு இருக்கேன் ஒரு நிமிஷம் ஆனாலும் எது சப்தாஸ்யா குணாகம் இல்ல இல்ல அதுக்கு போ வேண்டாம் இந்த இடத்துலதான் பாக்கணும் சப்த தர்மத்துவம் ஆத்ம அந்யாத்வே அபி அந்நிய ஆசிரயத்வே அப்படி அப்படின்னா ஆத்மாவா இருக்கக்கூடிய அந்த ரசத்தை ஆசிரிச்சு இருந்தா கூட இந்த சப்த தர்மம்ங்கிறது அதுக்கு இருக்கு அந்நிய ஆசிரயத் அப்படி ரசத்தை ஆசிரிச்சு இருந்த பொழுதிலும் கூட சப்த தர்மத்துவம்ங்கிறது சௌரிய குணம் எப்படி சரீரத்துல இருக்குன்னு சொல்ற மாதிரி அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறாரு சௌரியாதீனாம் சரீர ஆசிரியத்துவம் இவ இவ ஹி இஸ் அ வெரி பிரேவ் பர்சன் சொல்றச்சே வந்து இருக்கு அந்த சரீரத்துக்கு எப்படி நம்ம வந்து உபச்சாரமா லட்சணையா உபயோகப்படுத்துவோமோ அந்த மாதிரி குணத்துக்கு இருக்கு லட்சணையா வேணா சொல்லலாம் அந்த வர்ணங்கள் வந்து ஆக்சுவலி ரசத்தை தியோதனம் பண்ற மாதிரி இருக்கக்கூடிய வர்ணங்களை போட்டுக்கணும் இன் அதர் வேர்ட்ஸ் இந்த மாதுரியம்ங்கிற குணம் நமக்கு தெரிவிக்கிறதுக்கு ரச அனுகுணமா இருக்கக்கூடிய சில சப்தங்களை போட்டோம்னா அந்த மாதுரியம் குணம் தெரிவிச்சு மாதுரிய குணம் மூலியமாக எனக்கு ரசம்ங்கிறது தெரியும் அப்படிதான் சப்தாசிரயம் இருக்கே தவிர உங்களுக்கு டைரக்டா சப்தாலங்காரம் மாதிரி இதை போட முடியாது நனு எதி அடுத்த பூர்வ சோ எதி சப்தாசிரய குணாக சங்கடனா ரூபத்துவம் தத் ஆசிரயத்வம் வா தேஷாம் பிராப்தமேத இப்போ நீங்க என்ன சொல்லிட்டு இங்க பாத்தோமோ இல்லையோ இந்த ரெண்டு இடம் இப்ப இந்த இடத்துல வந்து சங்கடனாவ என்னன்னு வச்சோம் நம்ம சங்கடனா வந்து சப்தத்தை பேஸ் பண்ணின்னு தானே சொன்னோம் சப்தாஷ்ரிதா தானே சங்கடனான்னு சொல்லியிருக்கோம் நம்ம அப்போ இப்ப குணத்தையும் சப்த தர்மத்துவம்னு சொன்னோம்னா அகேன் ஏன் நான் வந்து சங்கடனாவுக்கும் குணமும் ஒண்ணுன்னு சொல்லக்கூடாது சங்கடனாவும் சங்கடனா சங்கடனா எப்படி இருக்குங்கிறத பாத்துண்டு சப்தங்கள் எப்படி இருக்குங்கிறத பாத்துட்டு தானே மாதுரியம் வருதுன்னு சொல்றோம் அப்ப சப்தாசிரயானு ஒத்துன்றுலாமே என்னத்துக்காக இப்ப திருப்பியும் நீங்க வந்து இஸ் கோயிங் பேக் டு தி ஒரிஜினல் பட்சம் எந்த ரெண்டு பட்சத்தை நம்ம வந்து கிடையாதுன்னு சொல்லுவோமோ இப்ப சப்தாசிரி தத்துவம்ங்கிறது வந்துடுத்துன்னா திருப்பியும் அந்த ரெண்டு பட்சம் நிக்கிறதோ இல்லையோ நான் ஏன் அதையே சொல்லக்கூடாது சப்தாசிரயா குணாகா சப்தத்தை பேஸ் பண்ணி குணம்னு சொல்லிட்டோம்னா அது சங்கடனா ரூபத்துவமேவ அப்படின்னா ஐக்கிய பட்சம் அல்லது சங்கடனா ஆசிரியத்துவம் டூ ஏ அந்த பட்சம் வந்துருமே தேஷாம் பிராப்தமேவ அவைகளுக்கு தேசாம்னு குணானாம் பிராப்தமேவ வந்துருத்தே அப்படிங்கிறார் அதுக்கு மேலே இவர் வந்து அர்த்தம் எக்ஸ்பிளைன் பண்ண போறார்